ஹாய்ப்பா, வில்லேஜில் கிடைக்கிற மீனை வச்சு ஒரு மீன் குழம்பு வந்து எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து மீன் குழம்பு வச்சுருக்காங்க. அதுலேருந்து காலையில் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி க்ளீன் பண்ணி எனக்கு கொடுத்தனுப்பிச்சாங்க. இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் புளி கரைச்சி வச்சுருந்ததை வடிகட்டி எடுத்துட்டேன். அதில் வந்துட்டு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கெல்லாம் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. அப்போ வந்து நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். இப்போ மல்லித்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு குழம்பு நமக்கு எந்த அளவுக்கு வந்து தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு கையை வச்சு நல்லா கரைச்சி இப்போ வந்து புளி உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, மீன் குழம்புக்கு வந்து புளி உப்பு காரம் மூணும் கரெக்டாக இருந்துச்சுன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்துட்டேன். நல்லெண்ணெயில் வச்சா டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுனால நான் அதை எடுத்துட்டேன். அதில் வந்து கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சோம்பு போட்டுட்டேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு பூண்டு வந்துட்டு நான் பெரிய பூண்டாக இருந்ததுனால லைட்டாக இது பண்ணி போட்டுட்டேன். இப்போ நாலு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கீரையில் முழுசாக போட்டிருக்கேன். கொஞ்சம் கருகப்பில்லை, ஆல்ரெடி அந்த குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் உப்பு போட்டிருக்கிறதுனால இது வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக போட்டுட்டேன். இப்போ ஒரு நாலு தக்காளி, குட்டி குட்டி தக்காளியாக எடுத்து அதை நல்லா கரைச்சி அதை எடுத்து நான் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல குழம்பு, அதை வந்து எடுத்து ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கட்டும்பா. கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ கொதிஞ்சு நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இல்லையா. நான் மோஸ்ட்லி வந்து தேங்காய் எதுலேயுமே சேர்க்க மாட்டேன். சரி, இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்படி தேங்காய் சேர்த்தாக்க நான் தேங்காய் பாலாக தான் எடுத்துப்பேன். இப்போ அதே மாதிரி தேங்காய் பால் எடுத்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து குழம்பு நமக்கு ரெடியாக இருக்குப்பா. இப்போ நம்ம மீனை வந்து போட்டுக்கலாம். இது வந்து இந்த முள் இருக்கும்ல அந்த மீன், இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக இந்த குழம்பு நான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். மீன் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்தோன்னா நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுப்பா. இதே மாதிரி நீங்களும்